தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டுடியோ செட்டப் முடிஞ்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் ஆர்ஜிபி லைட்டிங். ஸோ அது கூடிய விரைவில் வந்துடும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்ற பேரில் பப்ஜி திரும்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்காக ஸ்பெசிஃபிக், அதாவது மற்ற நாடுகளுக்கு அவங்க கிரியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம தெரியல, பட் இந்தியாவில் தான் பேன் ஆச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரும் பப்ஜி ஃபார்ச்சுனேட். ஸோ பப்ஜிலேருந்து பிளேயர்ஸ், ஸோ பப்ஜிலேருந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஃபார்ச்சுனேட் அண்டு சிஓடி, ஸோ கால் ஆஃப் டியூட்டி, கால் ஆஃப் டியூட்டி மொபைல். ஸோ அதுக்கு அந்த மாதிரி மூணு கேமுக்கும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் இப்போயும் பப்ஜிக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் பிகாஸ் பப்ஜின்றது பார்த்தீங்கன்னா நான் சவுத் கொரியன் கம்பெனி தான், பட் அதை வந்து பப்ஜி மொபைலில் அவங்க கொண்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனி. ஸோ அதனால தான் நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டென்ஸ் கம்பெனி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிஞ்சு வந்து இதே மாதிரி தான் சிஓடியிலையும் நடந்துச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா கரீனாவுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா இப்போ கரீனாவுக்கிட்ட இருக்கும். ஸோ இருந்தாலும் கால் பற்றி இல்லை. ஸோ இப்போ நான் பப்ஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ஜியில் சொல்கிறேன். ஸோ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா டென்ஷனை விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் அதாவது ஏதோ ஒரு கம்பெனி சொன்னாங்க. ஸோ அது சரியாக நான் இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, நான் முன்னாடி வச்சு பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் டேட் என்னைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது லான்ச் டேட்னா எப்போன்னு சொல்ல, பட் மந்த் அண்ட் இயர் அவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதை நம்ம பண்ணலாமா முடியாதா அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாது, பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்ற பேரில் வர்றதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பப்ஜி முக்கியமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பப்ஜிலேருந்து வரலாம். ஸோ பப்ஜி அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு சவுத் கொரியன் கம்பெனி. அதை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக அதாவது மொபைலில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த டென்ஷன் கம்பெனி ஒர்க் பண்ணாங்க. அது ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் சைனாவில் தான் இருக்குது. அந்த சர்வருக்கு நம்ம டேட்டா போகுதும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிக்காங்க பப்ஜியை. இப்போதைக்கு பப்ஜியோட சேர்ந்து நிறைய ஆப்பை பேன் பண்ணிக்காங்க. ஸோ அது என்னென்ன ஆப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐகார் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பப்ஜியே திரும்பி கொண்டு வரும்போது என்னன்னு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்னு கொண்டு வராங்க. பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காகவே கிரியேட் பண்ணக்கூடியது ஒன்று. இந்தியாவாகவே கிரியேட் பண்ணும்போது இதில் என்னென்ன ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்மலான வேர்ஷனுக்கும் நம்ம இந்தியன் வேர்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும், அதாவது சிம்லரான டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. சிம்லரான டிஃபரன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒருவேளை கேரக்டர் கூட கொண்டு வரலாம். ஸோ காந்தியை கூட கொண்டு வரலாம். ஆனால் காந்திலாம் கொண்டு வருவாங்களான்றது எனக்கு தெரியாது, பட் கொண்டு வரலாம் அப்படின்னா அதாவது புதுசாக ஒரு கேரக்டர் கொண்டு வரலாம், இல்லை மேப்பில் சின்ன சின்ன ஆல்டர்னேட் பண்ணலாம், இல்லை பிளேயர்ஸோட யூனிட்டி அந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். அதாவது இந்தியாவை கொண்டு வரும்போது இந்த மாதிரி அப்கிரேட்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். பட் அப்கிரேட் இருக்குது நார்மல் அதாவது குளோபல் எடிஷனோடதுக்கும் நம்ம எடிஷனுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இது என்றைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னா பிப்ரவரி 2021, அதாவது இப்போ பையன் டிசம்பர் போயிட்டுருக்கு, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. ஸோ இன்னும் 2 மாதத்தை நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பப்ஜி லைட் அதாவது பப்ஜி விளாட முடியும். பப்ஜி மொபைல் இந்தியா தான் விளாட முடியும், பப்ஜி விளாட முடியாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பப்ஜி மொபைல் இந்தியாவால் புது அக்கௌண்ட், ஸோ நம்ம புது அக்கௌண்ட் தான் முதல்ல ஓப்பன் பண்ணுமா இல்லை பழைய அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி விளாட்லாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். அதை பற்றி இந்த இடத்துல பையன் மென்ஷன் பண்ணல. ஸோ வருங்காலத்தில் மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் பப்ஜி பயமனவங்க எல்லாருக்கும் முட்டுறாமல் தான். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அவங்க இன்னும் ஆனால் இன்னும் அவங்க கிளாரிட்டியாக சொல்ல. ஸோ பப்ஜி மொபைல் இந்தியா வந்து அதே சர்வரில் தான் வருமா இல்லை அக்கௌண்ட்லாம் திரும்பி ரீபேனிஷ் ஆகிட்டு தான் திரும்பி வருமா அப்படின்றது அவங்க பற்றி எதுவுமே சொல்லலை. பட் சொன்னால் நான் அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வர வீடியோஸில் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே, பட் இது லான்ச் ஆகுமா அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது கூகுளில் போய் இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் அதாவது பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா முதல் வெப்சைட் ஒன்று வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பப்ஜி மொபைல் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட் அங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிப்ரவரி முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. பட் இப்போ ஏபிகே அவைலபிலிட்டா இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போதைக்கு இல்லை. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அதோட அஃபிஷியலான ஃபேஸ்புக்கோட பேஜுக்கு நீங்கள் போக முடியும். அங்கே போய் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அங்கேருந்தால் நான் மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் கிடச்சிச்சு, எனக்கும் நிறைய ஆன்சர்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பப்ஜி இந்தியா வந்து இப்போதைக்கு அண்டர் டெஸ்டிங் கண்டிஷனில் தான் இருக்குது மொபைல். ஸோ பப்ஜி மொபைல் இந்தியா, ஸோ அந்த இது, ஸோ
மொத்தமாக சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. மொத்தமாக ஃபுல் பப்ஜிலாம் சொல்ல முடியாது. ஓகேவா, பப்ஜி மொபைல் இந்தியான்றது இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, பட் அஃபீஷியல் பேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபிப்ரவரிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபிப்ரவரி இல்லை ஃபிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே, மேக்ஸிமம் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாதுன்னு தெரில. அதாவது ஃபிப்ரவரின்றது வந்து அவங்க லான்ச் பண்ணுற டேட் தான், அது ப்ளே ஸ்டோர் லான்ச் பண்ணுறாங்களா இல்லை அவங்களோட தனிப்பட்ட ஆப் ஸ்டோர்லேருந்து லான்ச் பண்ணுறாங்களான்றது தெரில. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, என்னென்னா டாக்கா டிஏபி டிஏபி அப்படின்னு ஒன்று, டேப் டேப்னு நினைக்கிறேன். ஸோ டாப்பா டாப்பா என்னன்னு தெரில. ஸோ டிஏபி டிஏபி இன்னும் ஏபிகேல டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, ஏபிக்கெலாம் டவுன்லோட் பண்ணுவோம்ல, சில விஷயங்கள்லாம் இருக்கும், என்னது இந்த ஏபிக்கு பியூர் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி டேப் டேப் அப்படின்ற ஒரு இது, அதாவது ஒரு ஏபிக்கை டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப் ஸ்டோர் இருக்குது. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ஜி கம்மிங் சூன் அப்படின்றது போட்டிருக்காங்க. பப்ஜி கம்மிங் சூன் அப்படின்னா எப்படி ப்ரோ, இன்னும் அவங்க லான்ச் பண்ணலையே சொல்ல, அதாவது முதல்ல இதுக்கு கூட லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ப்ளே ஸ்டோருக்கு லான்ச் ஆகுமான்றது வேறு விஷயம், ஆனால் லான்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோர் இந்த ஆப் ஸ்டோர் அதாவது இந்த ஏபிகே ஸ்டோர் வளருது நல்லா. ஸோ இந்த ஏபிகே ஸ்டோரில் வரலாம் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா அங்கே ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, அதாவது எப்போ வந்தாலும் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா அதோட ஏபிகே லிங்க்கை பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் கொடுக்குறேன், அப்படி இல்லை அப்படின்னா டாப்பா 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 ஐபிகே அப்படின்னு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டே இருக்குது. ஸோ அதுலேயும் போய் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். முக்கியமாக அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும், ப்ரீ ஆர்டர் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஓகே, அவ்வளோதான் பப்ஜி இந்தியன் அபோட். ஸோ மற்றபடி என்னென்னா சிமிலராக அந்த எடிஷனுக்கு இந்த இடத்துல சிமிலராக இருக்கும். ஓகே, மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த அஃபீஷியல் பேஜ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போனாலும் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண முடியாது, அங்கேயும் வரும் ஆனால் எப்போ வரும்ன்றது தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக பப்ஜி நம்ம விளாட முடியும், பப்ஜி மொபைல் இந்தியா விளாட முடியும். இந்தியனா ஒரு ஆப், அதாவது ஒரு சைனீஸ் கம்பெனிலேருந்து ஒரு ஆப்பை நம்ம வாங்கி, அதாவது நம்மளுக்காக ஒரு இதை ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்காகவே க்ரியேட் பண்ணி தர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி வேணாம், அதாவது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறாங்க, பட் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும்போது அந்த கம்பெனிலேருந்து அடி வாங்கி வரும்போது அவங்க கோடிங், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் சேஃபாக வந்துச்சு, ப்ளே ஸ்டோரில் அவைலபிலிட்டியாக வந்துச்சு, அதுவும் பேனாகாமல் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துக்கு நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். பட் எனக்கு கடினாக இருக்குது, ஸோ அதனால் எனக்கு தேவைப்படாது, பப்ஜி தேவைப்படாது. ஓகேவா, ஸோ ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு தெரியும், பட் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, புதுசாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐகன் கிரியேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள், ஆல்ல செட் பண்ணால் போட விடுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்கில் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது, எந்த வீடியோனாலும் ஃபஸ்ட் அங்கே வந்துடும். ஸோ அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது அங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணி தெரியும். ஓகே, பாய்.